நம்மிட வயது காணாமையாக்கப்பட்ட உறவுகள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில வந்து நாங்கள் திடீர் திடீரென்று அதிர்ச்சிக்குரிய நியூஸ்களை கேட்டு நம்ம அதிர்ச்சி அடைந்த நிலையில இன்றைய தினம் வந்து இந்த ஊடக சந்திப்பானர் வந்து விமல் இப்ப இருக்கும் அமைச்சர் விமல் வீரவன்சா அவர்களால் அமைச்சர் கூறியிருக்கிறார், காணாமையாக்கப்பட்ட உறவுகளை வந்து மண்ணுக்குள் தோண்டி எழுங்கிற ஒரு தரையங்கத்தோட அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறார். காணாமையாக்கப்பட்ட உறவுகளை மண்ணுக்குள் தோண்டி எழும்போது பாரதூரமான ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் விடுதலை புலிகளிட்ட தான் நீங்க கொடுத்த விடுதலை புலியை தான் கொண்டுட்டாருன்ற மாதிரி அவர் இந்த கருத்து சொல்லியிருக்கிறார். நாங்க வந்து இப்ப விடுதலை புலிகளிட கொடுத்ததையோ விடுதலை புலிகள் கொண்டு கருத்துக்கு நாங்கள் அவையிட்ட வரையில்லை. இந்த வெற்றி விழா 2009 5 மாசம் 18 வந்து வட்டுவால் தொடங்கும் மூமெண்ட் வரைக்கும் வந்து வெற்றி விழா கொண்டாடினது. இப்ப முதல் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த கோத்தபாய ராஜபக்சா இப்ப ஜனாதிபதியாக இருக்கின்றார். இப்ப அமைச்சராக இருக்கிறவரையும் தான் நாங்கள் சேர்த்து சொல்கின்றோம். நாங்கள் விடுதலை புலிகளிட கொடுத்தா நாங்கள் அரசிடம் இந்த சந்தர்ப்பத்திலையும் கேட்கிறதுக்கு தயாராக இருந்திருக்க மாட்டோம். இது வந்து நாங்கள் கையளித்த உறவு வந்து இவர்கள் வெற்றி விழா கொண்டாடினர் அப்படின்னு சொன்னா இவர்கள் வெற்றி விழா கொண்டாடினதை இந்த இடம் சொல்லாட்டு நாங்கள் ஒத்துக்கொள்வோம். இவர்கள் உலக நாடு முழுக்க நாங்கள் வெற்றி விழா கொண்டாடினது எங்களைய ஏமாற்றி எங்கள உறவுகளை வந்து நாங்கள் தான் இருக்கோம். குடும்பத்துல வந்து யாராவது ஒரு ஆள் தான் அவர்கிட்ட கையளித்து ஒரு ஆள் இப்ப வெளியாலே இருக்கிறார். அப்ப அப்படியான உறவுகளுக்கு வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் இல்லை என்று சொல்றதுக்கோ மண்ணுக்கு புதைக்கப்பட்டுட்டோம் தோண்டி எடுங்கோன்ற சாட்டுப்போக்கு சொல்றத வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதாவது இந்த இப்ப குறிப்பா வந்த அமைச்சர் இவர் வீரவன்சா வந்து அவருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அவர் அரசியல இருக்கிறதுக்காகவும் எந்த பதவியை தக்க வைக்கிறதுக்காகவும் முன்னாள் செய்த குற்றத்தை இல்லாமே அந்த இப்ப இருக்கும் ஜனாதிபதியை காப்பாற்று முகமாகத்தான் இவர் கூறியிருக்கிறார். தடு முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். என்னென்னு சொன்னா எங்களை வந்து மனவெளிச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த காணாமையாக்கப்பட்ட உரம் ஏற்கனவே அந்த மேலடைப்பிலே எத்தனையோ தாய் மேல் அந்த மேல் இறந்திருக்கணும். இவருக்கு தெரியும் இவைக்கும் ஒரு தாய் ஒரு தகப்பன் சகோதரம் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் உள்ளவையில் தான் இந்த பதவிகளையும் இருக்கு நம்ம வந்து வந்து சர்வதேசத்தை ஏமாற்ற மரியங்கள் ஏமாற்றே இல்லை. அது சர்வதேசத்துக்கு தான் இது ஏமாற்றமான கதை சொல்லலாம். நாங்கள் ஆணித்தரமாக நாங்கள் இந்த போராட்டங்கள் நடத்துறோம் என்று சொன்னால் இவையே அக்கறம் கொடுத்த வழியா தான் நாங்கள் நடத்துறோம். இடையே வந்து முதல் இருந்த ஏனாதிபதியும் ஆமமாரி நகர்த்தி அவர் கொண்டே அவர்கிட்ட கையளிச்சுட்டு அவர் போயிட்டார். அவர் தான் எடுத்த பதவியை தக்க வச்சு தான் 5 வருஷம் கடமை முடிந்து எங்களுக்கான பதிலேறுன்னு சொல்லாம திரும்ப அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் போய் இவர் வந்து இப்ப இப்படி கூறிக்கொண்டு இருக்கிற சூழலே வந்து இப்ப ஜனாதிபதி தான் அப்படி சொல்றாருட்ட அந்த அமைச்சர் சொல்லினா வெளியேனி யாரா வந்து இப்படி எங்களுக்கு அவாண்டமான பொய்ய சொல்லினோ தெரியாது. இதுகளை வந்து இப்படியான அமைச்சரா இருந்தாலும் சரி நாட்டின் ஜனாதிபதியா இருந்தாலும் சரி அரசியலா இருந்தாலும் சரியா எவரும் இன்றைய இந்த காணாம போன விஷயத்துல மண்ணுக்கு அது ஒண்டி எடுங்கோ மருந்த சேர்ந்ததாரம் எடுங்கோன்றதை நிறுத்தி கொள்ள வேணும். நிறுத்தி கொண்டாதான் எங்கிட்ட போராட்டமோ எங்கிட்ட உறவுகள் எங்களுக்கு கிடைக்கும். அந்த இருக்கிற தாய்லப்பனையும் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இதை வந்து நானும் என்னுடைய கணவரை வந்து காணாமையாக்கப்பட்டதால தான் நான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன்னு சொன்னா எனக்கு 3 புள்ளியாடு இருக்கிறேன்னு சொன்னா இப்படியான ஒரு தகவலே அந்த புள்ளியாடு அப்படின்னா 3 புள்ளியாடும் கூட நான் மரணம் அடைஞ்சிடும். அப்ப இதுல வந்து கொலையத்தான் இவர்கள் இந்த அரசாங்கம் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆயுதத்தால இல்லாம மறைமுகமா இப்படியான ஒரு பதிலால கொலை செய்யலாம். அப்ப இந்த கொலைய யாரு கண்டிக்கிறீர்கள்? இது ஒன்றும் இது கொலை அச்சுறுத்தல். இது வந்து எங்களை உண்மையா கொலை செய்யறதுக்கு ஆயுதம் தேவையில்லை. இதே கொலைக்கு